நாகரிகம் அப்படின்னா என்ன நினச்சிக்கிறாங்க ஆள்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழகாக பேசுறது அப்படியா. மனிதன் தொன்று தொட்டு வளர்வதற்கு அடிப்படை காரணம் நாகரிகம். தொன்று தொட்டு வளர்ந்து வர்றதுக்கு காரணம்னா நாகரிகம். நாகரிகம் என்றால் புதுமைகளை கையாள்வது, அவ்வளோதான். விலங்குகிட்ட போய் வன்முறையை கையாளுச்சு. நாகரிகம் என்னாச்சு? விலங்குகிட்ட போய் வன்முறையை கையாளுது. அநாகரீகம் என்பது என்னன்னா தலைகீழ நடக்குது. நீங்கள் ஃப்ரான்ஸுக்கோ லண்டனுக்கோ இல்லை அமெரிக்காவுக்கோ வேறு நாடுகளுக்கோ போய் மாட்டுக்கறி சாப்பிட்லன்னா நீங்கள் அநாகரீகமானவர்கள். ஏன் மாடு சாணி போட்டால் உரமா ஆகும்? டிராக்டர் ஒன்றா உரம் எங்கே இருந்து எடுப்பீங்க? உரத்துக்கு நான் செய்வேன். நியாயமான கேள்வி தானே. மனித சமூகம் ஏன் மாற்றங்களை ஏற்க தடை செய்கிறது? என்ன பிரச்சனை அதில்? யோசிக்கணும். நாகரீகம் உச்சம் என்னடா ஆகும் அப்படின்னு கேட்டால் ஒன்றது உதவ போயிடுவோம், உசாரகணும். அதுவும் தப்பு. காலகாலமாக ஒரு மனுஷன் வேறு மாதிரி வாழ்ந்தான், திடீர்னு அவனால் புதுமை இல்லாமல் பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. நாமளும் அதை புரிஞ்சு வந்துக்கணும். நாகரீகம் என்ற பேரில் நான் என்ன செஞ்சிடக்கூடாது? என்னுடைய இயல்பை, என்னுடைய உண்மைத்தன்மையை, என்னுடைய அசலை நான் இழக்க கூடாது. ஜாதியை ஒழிக்க பார்க்குறானா இல்லை? ஏன் ஜாதியை வச்சுட்டா அவன் இல்லை? ஜாதியை வச்சுட்டா ஜாதி தலைவர்கள் இல்லை. நாகரீகம் அடைந்து விட்டால் பண்பாடுன்ற பேரில் ஏமாத்துறவங்க இல்லை. இந்த வேதங்கள் எழுதுனவங்களாம் செத்து போயிட்டானுங்க தானே, வேதங்களை மட்டும் ஏன் வச்சுருக்கிறான்? அப்படின்னா நல்லது இல்லை, சரியாக படிக்கல. அப்போ நாகரீகம் என்பது வெளிய செயலில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு தனி மனித மூலையிலையும் உதயமாகணும். நாகரீகம் எங்கே உதயமாகணும்? தனி மனித மூலையில். அப்போ தனி மனித மூலையில் ஒரு மனிதனுக்கு நாகரீகம் வளரணும் அல்லது புரியணும் அல்லது சுயசிந்தனை ஏற்படணும்னா எப்படி பேசணும்? நான் உன்னை மாற்றலாம் சொல்ல, சரியான மாற்றங்களை ஏற்படுத்திக்காமல் ஏற்றுக்காமல் இருக்காதுன்னு சொல்கிறேன். கக்கூஸ் கழுவுறவரை, முடிவெற்றவரை, பணம் தூக்குறவரை இவரெல்லாம் எப்படி பார்த்தானுங்க? மனிதனாக கூட பார்க்கல. இப்போ நாகரீகம் என்ன சொல்லுது? முட்டாள்னா சொல்லிடுறான் உன்னரால் ஈஸியாக, முட்டாள்னு சொல்லிடுறான். அறிவாளி உன்னரால் முட்டாள்னு சொல்கிறது கூட யோசிக்கிறான். ஏன் அவன் ஏன் அப்படி முட்டாளாக இருக்கிறான் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நாகரீகத்தை வெளியேந்து கற்றுக்கூடாது. நான் என்கிட்ட நான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன்னா யார் கேட்கலாம்? எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதா? பழசாக இருந்தாலும் புதுசாக இருந்தாலும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறத மட்டும்தான் நான் வச்சுக்கணும். கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா என்ன பண்ணிடலாம்? அப்போ நான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது தான் எனக்கு நாகரீகம். ஏழ்மையை, வறுமையை, இயலாமையை, ஜாதியை மட்டமாக இருக்கிற பார்வையை உடைக்கணும். அப்போனா செய்யணும். அவங்க முடியனா என்ன பண்ணலாம்? ஊற்ற வேண்டியது தானே. அப்போ முடிஞ்சும் உடாமக்கிற என்ன தப்பியா இருக்குது? முதல்ல யார் மாறணும்? யார் நாகரீகம் அடையணும்? ஜாதினால முன்னேறியா, உன் திறமையினால முன்னேறியா, நீ படிச்சதுனால முன்னேறியா, நீ பழகிறதுனால, உன்னோட பண்புனால, நீ பேசுறதுனால, அது கூட உறவாடுறதுனால முன்னேறியா, ஜாதினால முன்னேறியா? அப்போ எது வளர்த்துன்னு எது வளர்க்கக்கூடாது? உனக்கு எது தடையோ அது என்ன பண்ணு? நீ தான் தூக்கி தூரம் போட்டு வாழணும். நாகரீகம்னா என்ன? அடுத்தவங்களை மதிக்கணும், தேவைக்கு வாழணும். எது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அது புதுசாக இருந்தால் என்ன பண்ணா? ஏற்றுக்கணும். கம்ஃபர்டபுளாக இது வரைக்கும் எதுவுமே இல்லைனா புதுசாக ஒன்றை கண்டுபிடிக்கணும். இந்த மனிதன் புதுமைகளை கையாளக்கூடிய ஒரு மனிதன், நாகரீகம் அடைந்தவன். இந்த மனிதனுடைய பேச்சில் நாகரீகம் இருக்கும், ஆனால் அது உனக்கு நாகரீகமாக புரியாது. அநாகரீகமாக புரியும். ஏன் எப்போதும் நாகரீகத்தை எப்படி தான் சொல்லியிருந்துக்கிறான் புரியாதவன்லாம்? அநாகரீகம் தான் சொல்லிக்கிறான். அதனால் இந்த மனிதன் அநாகரீகமாக பேசுவேன், அது முட்டாளர்களுக்கு. நான் நாகரீகமாக பேசுவேன், அது யாருக்கே? அறிவாளிக்கு.
நடக்குது.